வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மோடியின் இமேஜை மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்ஸின் இமேஜையும் தகர்க்கும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தேர்தல் பத்திர விற்பனையில் எஸ்பிஐ வங்கியின் தில்லு முள்ளு அம்பலம். கோட்டக் குழுமம் 131 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய நிலையில் 60 கோடி ரூபாய்க்கு மட்டுமே கணக்கு காட்டியுள்ளதாக புகார். கச்சத்தீவு தொடர்பாக தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருகிறது பாஜக. தினத்தந்தி நாளேட்டுக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தங்கம் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. லடாக் லே மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல். இந்திய எல்லைக்கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக சமூக செயல்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளதால் இணையதளம் முடக்கம். ஒரே உணவு, ஒரே மொழி, ஒரே மதம் என ஒரே அடியாக இந்தியாவை அழிக்க திட்டம் போடும் பாஜக வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தென்னகத்தின் விடியல் ஒளி டெல்லியிலும் பரவிட இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரம். வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட நபர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. தொடர் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம். சிட்னி விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து. ஐபிஎல் லீக் போட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதல்.